கர்நாடகா அந்த பக்கம் போனா தமிழ்நாடு கேரளா இப்படிதான் போக போறோம். இந்த ட்ரிப்பு ரெண்டுமே கறி ஏத்துன போனதா இருக்குதுனா சைடு வாங்கறதுக்காக நடந்த வேலையாது. யாருக்கு தெரியும், இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு பின்னாடி பக்கம் சுரண்டுனா கூட சுரண்டுவாங்க. வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். மக்களே பாருங்க, சுற்றி நம்ம வண்டியாக தான் இருக்குது. இப்போது ஸ்கில்டனோடு எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்தில் லோடு ஏற்றிக்கிட்டு கேரளா போக போகிறோம். இந்த லோடு வந்து நம்மளுக்கு கண்டெய்னர் ஏற்றுற வேலை இல்லை மக்களே. கண்டெய்னர் வந்து கம்பெனிலே வச்சுருக்காங்களாம், அதனால் வந்து கம்பெனிக்கு போயிட்டு கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு கேரளா போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஹைதராபாத்தில் லோடு ஏற்றிக்கிட்டு கேரளா போனதில்லை. இந்த ட்ரிப்பு போய் பார்க்கலாம் எந்த விதத்துல. சரி ரைட்டு, வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃபன் இருக்குது, டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நம்ம கம்பெனி வண்டி தான். இந்த வண்டியும் கம்பெனி வண்டி தான். இவங்கெல்லாம் வந்து நாக்பூர் போகிறாங்க, அந்த காட்டு கம்பெனிக்கு போகிறாங்க. நான் இந்த ட்ரிப்பு வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால் வந்து நம்மளது ஹைதராபாத் போட்டாங்க. வாங்க, எதனால் டிஃபன் இருந்தால் சாப்பிட்லாம். ஒரு குட்டு தோசை, தோசை வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் வந்து ரெண்டு இட்லி வாங்கிருக்கேன், வெளியே சாப்பிடும். அதுக்குள்ளே தோசை வரும். டிஃபன் சாப்பிட்டு வண்டிக்கு வந்துட்டோம் மக்களே. ரைட்டு, வாங்க ஹைதராபாத் கிளம்பி போகலாம். அந்த காட்டு கம்பெனியில் லோடு ஏற்றிக்கிட்டு நாக்பூர் போகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் அதனால நான் போக மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னாங்க. என்னால் அர்ஜெண்ட்டாலாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதனால் வந்து வேறு ஒரு வண்டி போட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு, நம்மளுக்கு இந்த கம்பெனி போகிறாங்க, கூட வண்டி வருது, ஆனால் எந்தெந்த வண்டினு தெரியல. அப்படியே முன்னே போயிட்டு வரும்னாங்க. இப்போ நம்ம கம்பெனி வண்டி தான் போச்சு, அது எல்லாமே ஆனால் நாக்பூர் போகுது. சரி ரைட்டு மக்களே, வாங்க ஹைதராபாத் போகலாம். புறப்படலாமா மக்களே? பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா சேஸ் ஓட்டுற கணக்கு தான். வண்டி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே தான் போகுது மக்களே. கண்டெய்னர் இருந்தால் கூட ஒரு 2.5 டன்னு வெயிட்டு உட்காந்துருக்கோம். ஓரளவுக்கு கொஞ்சம் தூக்கி தூக்கி போடாது, இது வெறும் டயரில் ஓடிட்டுருக்குமா, அப்படியே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே ஓடுது. ஏற்கனவே கம்பெனி கேபின் வேறு நம்மளது, பூச்சிக்கிட்டே தான் போவோம். இதில் கண்டெய்னரும் இல்லாத போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மக்களே, நம்ம சேனலுக்கு எதனா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காருக்கு 3 லைன், லாரிக்கு 3 லைன் மாற்றி வச்சு இப்படி பண்ணுறாங்க. மல்லிகை பொருள் எதுவும் வாங்கலை, ஏன்னா போன ரோடு வாங்கினதே இருக்கு, அதனால் எதுவும் வாங்கலை. எமர்ஜென்சினா வாங்கிக்கல, ஏன்னா ஆந்திரா தெலுங்கானா சாரி தெலுங்கானா போக போகிறது இல்லை. ரைட்டு கரெக்டு தான், ஆந்திரா தெலுங்கானா அப்படி போனால் நம்ம கர்நாடகா அந்த பக்கம் போனால் தமிழ்நாடு கேரளா இப்படி தான் போக போகிறோம் இந்த ட்ரிப்பு. அதனால் வந்து மல்லிகை பொருள் அவ்வளோ அவசியமா, ஆனால் எங்கே ஒன்றாலும் கிடைக்கும், அதனால் எங்கே ஒன்றா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கலை.
மகாராஷ்டிரா போனால் தான் மட்டும் நம்ம பொருள் கிடைக்காது, அதனால தான் மட்டும் வாங்குறது. இந்த ட்ரிப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா பொருளும் கிடைக்கும், அதனால் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். தூரல் போடுது மக்களே. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் செம்மையான மழை வெளுத்து வாங்கிச்சு, ரோடே தெரியாத அளவுக்கு மழை பெஞ்சுது மக்களே, அந்த அளவுக்கு பெஞ்சுது. ஆனால் நான் இவ்வளோ மழை பெஞ்சதுக்கும் அந்த ஏரி குளம் குட்டை நீர்நிலை வந்து கொஞ்சம் தண்ணி ஏறி இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் வர வழியில் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு மண் வந்து உள் வாங்குது, அதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏரிக்கலாம், பார்க்கலாம். ஆனால் இந்தளவுக்கு பேஞ்சதுன்னா கொஞ்சம் நேரம் சீக்கிரம் நிறைஞ்சிரும். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து அப்படியே வெயில் இல்லாத ஒரு கிளைமேட், கொஞ்சம் ஜில்லுன்னு. மக்களே, நம்ம கூட வண்டி வரும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க இப்போ தான் ஃபோன் வச்சாங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. அவங்க வந்து எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்களா, எப்படிடா எனக்கு முன்னாடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு நம்ம ரெஸ்ட்டுக்காக கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர்கள் தான் ஓட்டுநர்கள். பார்த்தீங்கன்னா தமிழாலும் ஒருத்தர் போகிறாருன்னு நினைக்கிறேன், மொத்தம் மூணு வண்டி நாலு வண்டி சொன்னாங்க, நான் ஒன்று அப்போ அதில் ஒரு ஆள்னா ரெண்டு பேர் வடக்கு நண்பர்கள். அப்போ சரி நீங்கள் போங்க நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க நம்பர் யார் எந்த நம்பருமே என்கிட்ட கிடையாது, அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம பேசியும் சமாளிக்க முடியாத நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறது வந்து என் தள்ள கட்டாங்கன்னா அவங்கள மல் கட்ட முடியாது வச்சுக்கிட்டு. ஏன்னா ஒரு சில இடம் நம்ம ரோடு ஃப்ரீயாக இருக்கா நான் எதுன்னு பார்க்கலாமட்டோம், பின்னாடி வந்தாங்கன்னா பின்னாடியே வந்து ஓரம் கட்டினோன்னா எனக்கு பின்னாடியே லைனாக நிப்பாட்டுவாங்க, அதான் அவங்ககிட்ட ஒரு தொல்லையாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இடம் பார்த்து ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு இறங்கி வருவோம்லாம் கிடையாது, ஒரு வண்டி நிற்குதுன்னா அப்படியே பின்னாடி வந்து நிப்பாட்டுவாங்க, எந்த இடம்னா இதெல்லாம் பார்க்காத. அது ஒரு தலைவலி இருக்குது அவங்ககிட்ட. இங்கே என்ன பிரச்சனை இல்லை, கேரளாலாம் போனாங்கன்னா அது ஏற்கனவே சின்ன சின்ன ரோடு தான் கேரளா ஃபுல்லாக, அங்கேயும் அதுமாரி பண்ணாங்கன்னா தொல்லையாயிடும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாருங்க இப்போ தான் தண்ணி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிற்குது, ஆனால் எதுவும் ஓடலை. ஏதோ ஒரு சின்ன பள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் டமால் டமால் குதிக்குது. ஒங்கோல் அவுட்டர் வந்துட்ட மக்களே, பாருங்களேன் ஒரு ஆக்சிடென்ட்டு, லாரி முன்னாடி போன லாரியில் பின்னாடி போன வண்டி குத்திருக்கு போல, ரெண்டுமே கறி ஏற்றுனு போன லாரி தானா, சைடு வாங்கிறதுக்காக நடந்த வேலையாது. மிரரில் பாருங்கள் மக்களே எப்படி இருக்கு, பொறுமை வேணுன்றது, பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும், எதுக்கு அவ்வளோ இது.
தூக்கி வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாகுது. தாண்டத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது. இந்த மாதிரி மலைகள் வந்து முழுசா பாக்கிறதுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி பார்க்க முடியுது. யாருக்கு தெரியும், இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு பின்னாடி பக்கம் சுரண்டுனா கூட சுரண்டுவாங்க, சொல்ல முடியாது. இந்த பக்கத்து பாருங்க, அப்படியே ரோட்டையே தார் ரோட்டையே வந்து சுரண்டி வச்சிருக்காங்க. அதுக்கான மிஷின் தான் அது. இதை சுரண்டி அது ரோப்பு பெல்ட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அதில் வந்து அந்த டிப்பரில் வச்சு பிடிச்சிருவோம். முன்னாடி ஒரே ஒரு லாரி தான் ஸ்லோவாக போகுது, அதுவும் எம்டி வண்டி தான். அது லோடு கூட கிடையாது. இந்த ஹிட்டாச்சிலாம் எடுத்துகிட்டு போவோம்ல அந்த வண்டி, அந்த வண்டிக்காக பின்னாடி லைனாக வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. முன்னாடி போகிறது கம்பெனி வண்டி தான். ஆனால் அந்த வண்டி இப்போ நாக்பூர் போதா இல்லை ஹைதராபாத் கம்பெனிக்கு போதான்னு தெரியல. ஏன்னா ரெண்டு வண்டி எம்டி ஏற்றிக்கிட்டு வரும்னாங்க, அந்த வண்டியான்னு தெரியல. ஆனால் அது வடக்கு நண்பர் தான் ஓட்டுநர். இந்த டைம்ல ஒரு டீ குடிக்காத போனா அந்த ட்ரிப்பே ஃபுல்ஃபில் ஆகாது. கிளைமேட் நல்லா இருக்கு, ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ், அவ்வளவுதான்.
எக்ஸ் ரோடு முன்னாடி இருக்க டோல்கேட்டை தாண்டி நிற்கிற மக்களே, சும்மாவே டீ குடிப்போம். கிளைமேட் நல்லா இருந்தால் டீ குடிக்காத இருப்போமா மக்களே? இந்த மாதிரி நேரத்தில் யார் யாருக்குலாம் டீ குடிக்க பிடிக்கும்? மக்களே, முதுகு பேக்கெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.